நினைத்த பொருள் தரும் நிரந்தர சுகம் தரும் வேதம் இனிய நாதம் நிலவு நீ கதிரும் நீ அடிமை நான் தினமும் போதும் வேதம் நீ இனிய நாதம் நீ வந்தாய் அண்டம் பகிரண்டம் உனையண்டும் படி வந்தாய் தண்டை ஒளிஜதி தருமோ கமலபாதம் சதிரிதுமோ தண்டை ஒளிஜதி தருமோ கமலபாதம் சதிரிதுமோ மனமும் விழிவும் தினமும் எழுதும் அழகே மலையும் கடலும் நதியும் அடியும் வடிவே தஞ்சம் இது தஞ்சம் என உனைத்தினம் நினைத்தது நித்தம் ஒரு புத்தம் புது இசை தமிழ் வடித்தது தரிசனமும் தருக இசையில் உனது இதயம் இசையும் மனம் குணம் அறிந்தவள் உடலது சரியது சரியது குறுநகை விரியது விரியது விழி கருணை மழை அதில் நனைய வரும் ஒரு மனம் பரவும் வேதம் நீ இனிய நாதம் நீ நிலவு நீ கதிரும் நீ அடிமை நான் தினவும் மோதும் நிலவு நீ கதிரும் நீ அடிமை நான் தினவும் மோதும் வேதம் நீ இனிய நாதம் நீ இந்தாமா ஐயா வாங்க ஐயா சேது நான் அப்புறமா பார்க்கறேன் வணக்கம் ஐயா ரொம்ப சந்தோஷம்டா சேது ரொம்ப சந்தோஷம் நாலு கிழமைகள்ல இந்த கோவில்ல வாசிச்சுக்கிட்டு ஒழுங்காய் உங்க அப்பனுக்கு என்னென்ன மரியாதை இருந்ததோ அத்தனையும் உனக்கும் உண்டு ஆமா நீ இப்ப இருக்கிற இந்த வீடு அது உனக்கு சௌரியமா இருக்கா இருக்கு நல்ல இவன் அப்ப அருணாசலம் எவ்வளவு பெரிய வித்வான் அவன் வாசிப்புக்கு இந்த ஊரையே எழுதி கொடுத்துடலாம் ஐயா பாவிப்பய ஊரை விட்டு போகும்போது ஊர் பேரையும் எடுத்துட்டு போயிட்டான் சேதுவுக்கும் அவங்க அப்ப ஞானம் அப்படியே இருக்குதுங்க ஆமையா என்ன வாசிப்பு என்ன சாரீரம் என்ன சங்கதி என்ன தாளக்கட்டு அப்படியே என் உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சியா ஆண்டவன் இவனுக்காவது நல்ல புத்தியை கொடுக்கணும் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பால் பாயாசம் மாதிரி இருந்ததாவும் வாசிப்பு உங்க அப்பன் புத்தி கட்டு போன மாதிரி போயிடாத அம்பாளை நினைச்சிட்டு அமோகமாயிரு இந்த பூபதி இருக்கானா அப்ப டவுனுக்கு போயிருக்கங்க நல்லா வாசியது
தபஷ்ரா மாப்பிள சுதி சுத்தமா சொரம் சுத்தமா அற்புதமா சொல்லி கொடுக்கிறேன். சொல்லி கொடுத்தா மட்டும் போதுமாடா, கத்துக்கிறது கற்பூர புத்தியாச்சு. பிரமாதம் தான், உன்ன கொஞ்சம் விட்டா உங்க அப்பனையே தூக்கி சாப்பிட்டுருவடா மாப்பிள. ஆமாண்டா, மாப்பிள மாம மச்சான்னு சம அந்தஸ்து கொடுத்துரு. நாம இப்படி இருக்கிறத பார்த்து ஊருக்கண்டே பற்றம் போல இருக்கு. ஊருக்கண்ணு என்னடா பெரிய ஊருக்கண்ணு, நீ மகாராஜா சபையிலே வாசிக்க வேண்டியவண்டா. என் பேரு ஆர்எஸ் பட்டாபிராமன். சிக்கனமா என்ன பட்டாபி பட்டாபின்னு கூப்பிடுவாங்க. சார், நீங்க இருக்க வேண்டிய இடம் இது இல்லைங்க. என் கூட புறப்பட்டு டவுனுக்கு வாங்க, உங்களை சபையில வாசிக்க வச்சு உங்க சரித்திரத்தையே மாத்தி காட்டுறேன். கோயில்ல நாயனை வாசிச்சிருப்பேன். சாமி கும்பிட வரவங்க சம்பிரதாயத்துக்கு கொஞ்ச நேரம் நின்னு கேட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு சபையில நாயனை வாசிக்க வச்சு ரொம்ப பெருமைப்படுத்திட்டீங்க. அவங்க எல்லாம் கைத்தட்டி ரசிச்சப்ப என் கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. போதுமையா, நான் எடுத்த ஜென்ம பலனை அனுபவிச்சுட்டேன். உத்தரவு கொடுத்தீங்களா புறப்படுவேன். சாப்பிட்டு போங்க. இப்பதானங்களே டிஃபினே சாப்பிட்டோம். மணி 9 சில்லரை தானே ஆகுது. ராத்திரி 12 மணிக்கு பயங்கரமான மிலிட்டரி சாப்பாடு இருக்கு. நம்ம ஆட்கள் பஸ் ஸ்டாண்ட்ல காத்துட்டு இருப்பாங்க. ஆட்கள் தானே, அவங்கள பாத்ரூம் வசதியோட ஒரு இடத்துல செட்டப் பண்ணிட்டேன். மேலும் சபா கச்சேரிகளுக்கு 4-5 தேதிகளுக்கு உங்களை கேட்காம கமிட்மெண்ட் பண்ணிட்டேன். மன்னிக்கணும். அநேகமா இதே டவுன்ல நிரந்தரமா நீங்க இருக்க வேண்டியது வந்தாலும் வரலாம்.
மாமா. என் தங்கச்சி பொண்ணு பெரிய வித்துவா. தாம் தகிட தை, தாம் தகிட தை, தாம் தகிட தை, பச்சை புள்ள. இத கையில பிடிச்சு கொடுத்துட்டு தான் என் தங்கச்சி பரலோகம் போயிட்டான். அன்னையில இருந்து நான் தான் வர செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுப்புல விரல சுட்டுக்கிட்டா கூட அம்மான்னு அழ தெரியாது. மாமா மாமான்னுதான் அழு. ஏமா ஆமா மாமா. என்ன ஆமா மாமா, பெரியவங்க வந்திருக்காங்க, அவங்களை கணக்காம கீழே என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? எல்லா வேலையும் பண்ணி வச்சுட்டு குளிச்சுட்டு துணி மாத்திட்டு வந்தேன் மாமா. சரி கண்ணா கண்ணா வாடா, மாமாவோட சாப்பிடலாம், வாடா புல் மீல்ஸ்டா வா. உட்காருங்க. இதெல்லாம் நமக்கு பழக்கம் இல்லைங்க. பழகிக்குங்க, சளிக்கு ரொம்ப நல்லது. சுத்தமான சங்கீதத்துக்கு சுதியே இதுதாங்க. அம்சத்து வேணிக்கு ஆதித்தாள மாதிரி திராட்சரசம் சாப்பிடுங்க.
சர்வீஸ்ல இப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டதில்லை. இனி ஒரு பய கச்சேரியை கூப்பிட மாட்டான். இனிமே இந்த ஆளுக்கு வடிச்சு கொட்டிட்டும் ஊத்தி கொடுத்துக்கிட்டும் நம்மளால இருக்க முடியாதுப்பா. சேது, நீ தனி கச்சேரி பண்றதா இருந்தா உங்க அப்பாவுக்கு கிடைச்ச எல்லா சௌரியமும் உனக்கும் கிடைக்கும். என்ன சொல்ற? எல்லா சௌரியமும் கிடைக்கும் தான் பேபி சொல்லுதப்பா. என்ன சொல்ற? சரி, இன்னைக்கு நம்ம ஒரு கோயில விட்டு வந்துவோம். அன்னைக்கு நம்ம விட்டு எல்லாம் போயிருச்சா என்று கூட்டிட்டு நம்ம ஒரு கோயிலுக்கு போய் வேசி. Thank you.
சண்முக சுந்தரம். அப்பா அப்பா ஊதுறது எப்படி? நீ இப்படி ஊதுறத விட இப்படித்தான் நல்லா ஊதுற. உள்ள வாடா. ஏன்ப்பா சும்மா வாய? என்னப்பா தெரியலா? ஒரு கீர்த்தனைய 12 வருஷமா சொல்லிக் கொடுக்கறேன், உனக்கு வரமாட்டேங்குது. ஊதுறா. என்ன சங்கா ஊதுற? எங்க வாயால பாடு. பாதா பிக்கண பதிம்பஜே, வாய்ப்பாட்டா நல்லா வருது, இத வச்சா வரமாட்டேங்குது. என்ன பண்றது? வாங்கிடுறா. இங்க பாரு, இந்த அடிக்கிற வேற மாத்திரம் வச்சுக்க வச்சுக்கிட்டேன். ஆமா, ஒரு பெரிய யானை பிளிறாங்க. கொஞ்சம் இறங்கி வாசிடா. இறங்கியா? இந்த இறங்கி இல்ல, இதில் இறங்கி வாசி. அடா பாப்பா, எனக்கு இதெல்லாம் வராது. என்ன செய்து வீட்டு புறப்பட்டாச்சா? ஆமா, இன்னைக்கு கோயில் ஊதியம் முடிஞ்சிருச்சு. அதான் என்ன செய்து புதுசா பாக்குற? சின்ன வயசுல பார்த்த கீதாவுக்கு இப்ப நீ புதுசா தானே இருக்க? அன்னைக்கு என்ன பார்த்ததும் உனக்கு அடையாளம் தெரிஞ்சதா? என்ன மட்டும் உனக்கு அடையாளம் தெரிஞ்சதா? அன்னைக்கு ஆத்து பாரத்தை கடந்து வரும்போது நாயனத்தோட ஆலாபனைய கேட்டேன், அதை வாசித்து நீதான்னு அப்பவே தெரிஞ்சுக்கிட்ட. உன் எத்தனை வருஷமா பாக்காம இருந்தாலும் உன் பாட்டு என் காதுல கேட்டுக்கிட்டே தான் இருந்துச்சு. ஜென்ம ஜென்மத்துக்கும் அது கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். நீங்க எல்லாம் ஊர் விட்டு போனதுல இருந்து அப்பா கோயிலுக்கே வருதில்ல தெரியுமா? அவருக்கு பயந்துட்டு நானும் வருதில்ல. இன்னைக்கு அப்பா டவுனுக்கு போயிருக்காங்க, அதான் வந்தேன். உன்னை பத்தியோ குருநாதர் பத்தியோ பேச்சு எடுத்தா அப்பா பத்திட்டு வரும், அதனால அந்த பேச்சு எடுக்கிறது இல்ல. நான் உண்டு, என் ஸ்கூல் உண்டு, என் பாட புஸ்தகம் உண்டு, அப்படியே இருந்துட்டேன். எப்பா தோணுச்சுன்னா நம்ம சின்ன வயசுல ஆடுவோமே, ஆத்து மணல், மரப்பாலம், தனிந்தோப்பு, இதெல்லாம் போய் பாத்துட்டு வருவேன். நீ எப்பா இதெல்லாம் நினைச்சு பாப்பியா சேது? தம்பி அவள் நல்லா அழகா பண்ணு பாத்தியா? தமிழே நாளும் நீ பாடு. இந்த பாடு தமிழே நாளும் நீ பாடு. அமுதே தமிழே அழகிய மொழியே எனது. இந்த பாடுங்க. அமுதே தமிழே அழகிய மொழியே எனது. பாட்டி
டவுன்ல இருந்து வந்திருப்பாங்க, நான் போயிட்டு வரேன். இன்னும் தாண்டவம் இருக்கு, சாமி சபைக்கு போயாகணும். இங்கேயே எல்லாத்தையும் வாசி முடிச்சிடாத. கீதா, உங்க அப்ப ஊரை விட்டு போய் பேர கெடுத்துக்கிட்டான், நீ உள்ளூர்லயே பேர கெடுத்துக்கிறத முடிவு பண்ணிட்டியா? நிலைமைக்கு மீறின ஆசைகளை வச்சுக்கிட்டு தகுதிக்கு மீறின இடத்துல பார்வை போகுதா? அண்ணையார் பார்த்தாரே ஒரு பார்வை, அது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. அது உனக்கு உரைச்சிருந்தா ரொம்ப சரி. இந்த வர்ற தெய்வத்துக்கு முன்னால தேங்காய் உடைக்கிறதாண்டா என் தொழில், என் பேச்சும் அப்படித்தாண்டா இருக்கும். எந்த நிலையில நிக்கிறோம், யார் வீட்டு உப்பு திங்கிறோம், அதுக்கே துரோகம் பண்ணலாமாடா? நினைச்சு பாருடா, நல்லா நினைச்சு பாரு. போயிருக்கா? பாட்டு கேக்கவா?
என்ன சார் இப்படி கேக்குற? இனிமே என் பாட்டு கேட்கவோ வாசிப்பு கேட்கவோ இங்க வராத கீதா. சின்ன வயசுல கை கொடுத்துட்டு ஆடணும் பாடணும், அப்ப யாரும் தப்பா நினைக்கல, தப்பா பேசல, ஆனா இப்ப பேசுவாங்க. நீ இந்த நேரத்துல என்ன பார்க்க வந்து என் பேரை கெடுத்துறாரு, என் பொழப்பையும் கெடுத்துறாரு. நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன், இனி எந்த நினைப்புக்கு இடம் கொடுக்காம கோயிலே கதி நிரந்தர போறேன். வாழ்ந்தாலும் செத்தாலும் இனி என கோயில் தான். நான் உன்ன பாக்கணுங்கிற ஆசையில வரல, உன் வாசிப்பு கேட்கணும்னு தான் வந்தேன். அதுக்கு கூட நேரம் காலம் வயசு பருவம் எல்லாம் இருக்கு, அத கூட ஊர் தப்பா பேசும். அப்படி அவங்க பேசுவாங்க, அதனால உனக்கு பாதை வந்தா இனிமே நான் வரல சேது. பழக்கங்கிறது வேற, சின்னஞ்சிறுசா இருந்தீங்க, ஆண்ணீங்க பாண்ணீங்க, இப்ப வளர்ந்து பெரியவங்களாயிட்டீங்க. இனிமே கோயிலு நாயினம் சேதுன்னு கேள்விப்பட்ட வெட்டி கூறு போட்டுருவேன். ஜாக்கிரத, குளம் கோத்தர் அறிஞ்சு நடந்துக்க. ஏ ராஜப்பா, நம்ம ஊர் ஆளு இந்த மெட்ராஸுக்கு வந்து இவ்வளவு பேரும் புகழுமா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, இவ்வளவு பெரிய பங்களாவை கட்டி போட்டு நீ ஊர் ஊரா சுத்துறேங்கிற? நம்ம பிசினஸ் அப்படிப்பா, ஹெட் ஆபீஸ் என்னமோ மெட்ராஸ்ல தான், ஆனா இந்தியா பூரா பிரான்சஸ் இருக்குல்ல, எல்லா இடத்துக்கும் நான் போய் பார்த்துட்டு வர வேண்டாமா? இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் தான் சும்மாவா? என்ன இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? ஏற்றுமதி இறக்குமதி தான் மழையா? ஓஹோ, சின்ன பிள்ளையில இருந்த மாதிரியே இருக்கான் பாரு. ஆமா ராஜப்பா, நீ நானும் இது மாதிரி சந்திச்சு சிரிச்சு பேசி எவ்வளவு நாள் ஆச்சு? ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? ஆமா, இன்னைக்கு சந்திச்சிருக்குமே, ஒரு ஆஃபருக்கு அடிச்சிருவோமா? இதெல்லாம் நமக்கு பழக்கம் இல்லப்பா, மயக்கயக்க வரும், நீயே சாப்பிடு. அப்ப நீ காபி சாப்பிடுறியா? அத சாப்பிடலாம், அது ஒண்ணு உனக்கு மயக்கம் வராது. மணி பத்தாச்சு, உன் பையன் கேடா? ஹாய் அங்கிள், ஹவ் ஆர் யூ? டாடி உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. அப்படியா? டேய், சின்ன வயசுல உன்னை பார்த்த மாதிரியே இருக்காண்டா. சாப்பிட்டீங்களா? இப்பதானே ரெண்டாவது சுத்து வந்துகிட்டு இருக்கான். இன்னும் ரெண்டு சுத்து முடிஞ்சு இல்ல, நானும் அவனும் ஒன்னா உட்காந்து சாப்பிடணும். ஓகே அங்கிள், குட் நைட். குட் நைட் டாட். குட் நைட். ஆ பிரபு, காலையில் வந்து சீக்கிரம் ரெடி ஆயிடுப்பா. ஓகே டாட். டேய், அங்க சேது கோயில வாயிச்சானே, அந்த வாசிப்ப கேட்டுக்கிட்டு ஜனங்கள்லாம் வாய திறந்துகிட்டு வாயில போற எலி தெரியாம மெய்மறைஞ்சு நின்னானுகளே. அவங்க அப்ப நல்ல ஞானஸ்தன், அந்த ஞானம் எல்லாம் அப்படியே பையன்கிட்டு இருக்குது. எனக்கு அப்ப நீங்க, நான் எப்படி? அப்ப எனக்கு ஞானமே இல்லைங்கிறியா? அப்ப உங்க கூட இருந்தது பிஎஸ்சி ஞானம். ஏய், அதெல்லாம் சொல்லக்கூடாது. வாசிடா, எங்க அப்ப உங்க தாத்தா நாரஸ்வரம் எடுத்துக்கிட்டு வாயிச்சான்னா பாம்பெல்லாம் அப்படியே படம் எடுத்து ஆகும்டா. அவர் என்ன பாம்பாட்டியா? ஏய்,
மாவாட்டி. அடே, இது எது தெரியுமா? எது? உங்க தாத்தாவுக்கு மைசூர் மகாராஜா கொடுத்தது. அது மாதிரி நீ வாங்க வேண்டாமா? என்னையா அவ்வளவு அளவு வைக்கிற? இதே கூட. ஏய், அதிகமா பேசாத. உனக்கு சோறு கல்லி கிடையாது. சோறு மாத்திரம் போட்டு தண்ணி கடையில பாத்துக்கிறேன். வாசிடா. விடுப்பா. வராதுப்பா. வராதுப்பா. வாசி எழுதா. வராதுப்பா. எனக்கு வாசிக்க முடியல. நீ நல்லா வாசி. இந்த இதைய வச்சுக்கிட்டு திருத்துறவா அல. நீங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல பிச்சை வாங்கணும். வா, ரியலி டெலிஷியஸ். எங்க பரம்பரை சொத்தியா? மைசூர் மகாராஜா இதை எங்க தாத்தாவை கொடுத்தாரு, எங்க தாத்தா இதை எங்க அப்பாவை கொடுத்தாரு, எங்க அப்பா இதை எதை கொடுத்தாரு, நான் கொண்டாந்து உனக்கு தர்றேன். மைசூர் மகாராஜா கொடுக்கிற அளவுக்கு உங்க தாத்தா என்ன செஞ்சாரு? மகாராஜாவுக்கு முன்னாடி உட்கார்ந்து நாயன ஆயிச்சாரு, போது நிறுத்தியான்னு கழட்டி கழுத்துல போட்டாரு. எங்க குடும்பமே இதாங்க. பார்த்தா அப்படி தெரியலையே. உனக்கு சந்தேகம் இருந்தா உனக்கிட்ட நாயன் இருக்கா? குடு, இங்கே ஊதி காமிக்கிறேன். இல்ல, நம்ம கிட்ட ஷெனாய் தான் இருக்கும். ஷெனாயா? ஐயா, அதுக்கு ரொம்ப தமிழ் வேணுமேனால முடியாதுப்பா. என்ன, பணம் தெரியா, நகையை தெரியா? குடுக்கலாம். ஏ, ரசீவ் புக்கலா பாய். தம்பி வெளியூரு? ஆமா. மெட்ராஸுக்கு புதுசோ? எப்படி தெரியும்?
பார்த்தா தெரியுதே நோட்ட பப்ளிக்கா எழுதிட்டு வரையா? இந்த ஊர் ஒரு டைப், நாங்களும் ஒரு டைப் தான். அப்படின்னா பெத்த அப்பனையே அடிச்சுட்டு இருக்கிறேன். பெத்த அப்பனை அடிக்கிறது பெரிய காரியமா? இப்ப எல்லா பையங்களுமே அதை தானே செய்யறாங்க. எல்லா அப்பனும் மாறி இல்லையா? எங்க அப்பன்? எங்க அப்பன் சைஸே வேற. போட்டோ பாக்குறியா? காட்டு பாரு. பெரிய உருவம், வாயில நாயன வேற வச்சிருக்கிறாரு. நாங்க அதான் அட ரொம்ப நெருங்கி வந்துட்டீங்க. நாங்க பேண்டு செட்டு பார்த்தாலே தெரியுதே. எங்க பாத்தியத்துக்கு பாத்தியம் ஒண்ணு செலுத்தோம். ஒரு உதவி செய்ய முடியுமா? என்ன உதவி செய்ய? வெளியூர்ல இருந்து வந்துட்டேன், கையில வேற பணம் இருக்கு. எவ்வளவு இருக்கு? ஒரு 1500 சில்லறலாம் இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். அட நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நாங்க செய்யறோம். நான் எங்கயாவது தங்கணுமே. இங்க பாருங்க, கையில பணம் வச்சிருக்கீங்க, தனியா எல்லாம் தங்க கூடாது. நாங்க ஒரு மொட்டை மாடி மேல கொட்டா போட்டு தங்கி இருக்கோம், எங்களோட தங்கிக்கங்க. என்னப்பா சொல்றீங்க? இந்த பாருப்பா, இப்ப நேர பக்கத்து கடைக்கு போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம கொட்டாய்க்கு போவோம். வாங்க. அப்பா, எனக்கு ஒரு குறையும் தெரியாம வளர்த்துட்டீங்க. நானும் உங்க குல பெருமைக்கு எந்த குறையும் ஏற்படாம நடந்துகிட்டேன். இன்னைக்கு இன்னொருத்தர் கையில புடிச்சு கொடுக்க நிச்சயதார்த்தமும் பண்ணிட்டீங்க. நானும் கட்டிக்க போறவருக்கு நல்ல மனைவியா நடந்துகிட்டேன். உங்க பெயரை காப்பாத்துவேன். அப்பா, எனக்கு ஒரே ஒரு ஆசை, என் கல்யாணத்துக்கு சேது கச்சேரி வைக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் சேதுவை பார்க்கவோ நாயனத்தை கேட்கவோ ஆசைப்பட்டா அது என்ன கட்டிக்கு போறவருக்கு நான் செய்யற துரோகம். அதனால உங்க எல்லாரையும் சாட்சியா வச்சு கடைசியா ஒரே ஒரு தடவை சேது கச்சேரி கேட்டுறேன்ப்பா. பெரியவர் இந்த அளவுக்கு மரியாதை பண்ணித்தான் என்ன கூப்பிடுங்கிறது அவசியம் இல்லைங்க. ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருந்தா நான் ஓடோடி வந்திருப்பேன். அப்பா என்னைக்கு இந்த கோயில விட்டு வெளியேறத்துல போய் வாய்ச்சாரோ அன்னைக்கே எல்லாமே போயிடுச்சுங்க. அதனாலதான் நான் இந்த கோயிலே கதின்னு சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க, நீங்க வேற வித்வான ஏற்பாடு பண்ணிக்கங்க. அப்படியா சொன்ன? ஆமாங்க. சேது, அப்பா டவுனுக்கு போகல, வீட்டில்தான் இருக்காரு. அவருக்கு தெரிஞ்சதான் நான் வந்திருக்கேன். எனக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கு. என் கல்யாண வரவேற்புல நீ வந்து வாசிக்கணும். சின்ன வயசுலேருந்தே உன்னோட பழகி உன் பாட்டும் வாசிப்போம் என் ஜீவனோட கலந்துருச்சு. கோயிலுக்கே உன்னை ஒப்படைச்சிக்கிட்டு கோயிலை தவிர வேற எங்கேயும் வாசிக்கிறது இல்லைங்கிற உன் வைராக்கியத்தை நான் மதிக்கிறேன். சேது, என் கல்யாணம் முடிஞ்சு இந்த ஊர் விட்டே போயிட போறேன். போகும்போது எங்க அப்பா கொடுக்குற சீதனத்தெல்லாம் வண்டியில ஏத்துக்கிட்டு உன் வாசிப்பை நெஞ்சில சுமந்துகிட்டு போறேன். என் குருநாதரோட சார்பா என் கல்யாணத்துக்கு உன் கச்சேரியும் மொய்யும் எழுதுது.
கம்பட்டு நல்லாவே வாசிக்க வருது. இது வாதாபிக்கண்ண 12 வருஷமா இதை நான் நாயனத்துல வாசிக்கிறேன், அதுல வரமாட்டேங்குது. இதுல நல்ல வசதியாவே வருது. ஒண்ணு செய், தொடர்ந்து நீ இதே வாசி. ஆஹா, வேணாப்பா. நாங்க நாயனம், இதை வாசிச்சா எங்க அப்பா கோச்சுக்குவாரு. உங்க அப்பா அதை வாசிக்கிட்டோம், நீ இதை வாசி. யார் யாருக்கு எது எது நல்லா வருதோ அதுதான் பிடிச்சுக்கணும். இது உனக்கு நல்லா வருது, பிடிச்சுக்கோ. யாரு கண்டா, ஒரு காலத்துல உங்க அப்பனே அசர்ற அளவுக்கு கம்பட்டுல பெரிய ஆள் ஆயிட்டீங்கன்னா. சண்முகசுந்தரா, நம்ம மொட்டை டேவிட்டு, புதுக்கோட்டை ஜோ, புரூஸ்லி இவங்க எல்லாம் ட்ரம்பட்ல இப்ப பெரிய ஆளுங்க. ஆரம்பத்துல எப்படி இருந்தாங்க தெரியுமா? சின்ன பிள்ளைகளா இருந்திருப்பாங்க. சரின்னு சொல்லுப்பா. ஒத்துக்கப்பா. ஆமாப்பா, ஒத்துக்கப்பா. அட, சரின்னு சொல்லப்பா. ஒத்துக்கப்பா. Thank you.
என்ன ஊருக்கு கூட்டி அனுப்பும்போது பக்கத்து வீட்டு அக்கம்மா சொல்லி அனுப்பிச்சு. முத முதல்ல பொண்ணுதான் மாப்பிள்ள கைய பிடிச்சு சந்தனம் பூசி விடணுமா, பொண்ணுதான் மாப்பிள்ள கைய பிடிச்சு சந்தனம் பூசி விடணுமா. அப்புறம் சொல்லிச்சு, நீதான் எனக்கு எல்லாம், நீதான் தெய்வம்னு சொல்லி பொண்ணு மாப்பிள்ள காலில் விழணுமா. உனக்கு ஒரு குறையும் வராம கடைசி வரைக்கும் காப்பாத்துவேன்னு சொல்லி மாப்பிள்ள பொண்ணை தொட்டு தூக்கி விடுவாராம். மாப்பிள்ள பொண்ணை தொட்டு தூக்கி விடுவாராம். பக்கத்து வீட்டு அக்கம்மா வேற எதுவும் சொல்லி அனுப்பலையா? ஹாய் பாஸ், விஷ் யூ ஹேப்பி மேரிட் லைஃப். தேங்க் யூ, தேங்க் யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். All the best. Congratulations. என்ன சார் மேரேஜ் கிராமத்திலே முடிச்சிட்டீங்க? ஆ, மாமனார் பெரியவங்க எல்லாம் ஆசைப்பட்டாங்க, அதனால தான். வா, நம்ம பார்ட்டி எப்போ? அடிச்சு நவுத்துருவோம். How about your honeymoon, boss? Honeymoon ரெண்டுமே வீட்டில் இருக்கும்போது நான் ஏன் வெளியில் போனோம்? Good afternoon, sir. Yes. Excuse me. இனிமே இந்த மாதிரி பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பிரபு கிட்ட கையெழுத்து வாங்கிக்கோங்க. ஓகே? எஸ் சார். பிரபு நான் வர சொன்னேன்னு சொல்லுங்க. ஓகே. குட் ஆஃப்டர்நூன் டாட். குட் ஆஃப்டர்நூன் மை சன், கம் ஆன், சிட் டவுன். வாட் டாட்? தாஜுக்கு ஒரு லஞ்சுக்கு போகணும்ப்பா, அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வெயிட் பண்றேன். என்ன டாட், வீட்டுக்கு மருமக வந்திருக்கா, வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறா, இனிமே ஹோட்டல் கேட்டல் நலஞ்சா நல்லா இருக்காது, வேலை வேலைக்கு வீட்டுக்கு வந்துடணும். பிரபு இப்படி உட்கார சொல்றேன், நம்ம பிசினஸ் பீப்புள் பல கண்ட்ரீஸ்ல இருந்து வராங்க, அவங்க எல்லாம் வீட்டுல சேர்க்கறது நல்லா இருக்காதுப்பா, குடும்பத்துக்கு அது சரிப்பட்டு வராது. அதுவும் இல்லாம இந்த மாதிரி அட்டகாசம் பண்றதுக்கெல்லாம் தான் ஃபைவ் ஸ்டார்ஸ் ஹோட்டல் கட்டி வச்சிருக்காங்களே. மருமகளை வேலைக்காரியா ட்ரீட் பண்ணக்கூடாது, அது உனக்கு இப்ப புரியாது. பை த பை, நான் நெக்ஸ்ட் வீக் ஒரு வேர்ல்டு டூர் போகலான்னு பிளான் பண்றேன்ப்பா. என்ன டாட், எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீங்க வேர்ல்ட் டூர் போறீங்களா? நீங்களும் போங்களேன். நீங்க எப்படி போங்க, நான் இப்படி போறேன். பிசினஸ் வீடு மத்த எல்லாத்தையும் நீ பாத்துக்க வேண்டாமா என்ன? மத்த எல்லாத்தையும் என்னன்னு புரியுதா? அப்பா ஃபாரின் டூர் போறது அவருக்காக இல்ல, நமக்காக தான். இஸ் எ ரியல் ஜென்டில்மேன். என்ன ஐயே, அப்ப இன்னைக்கு மோர் மார்க்கெட் சுத்தி பார்த்துட்டு சர்க்கஸ்க்கு போலாமா? கம்பெனி ரெண்டு நாள் லீவ் விட்டுட்டு போலாம். அப்ப ஏதாவது சினிமாக்கு போலாமா? ஆமா, உனக்கு என்ன சினிமா பிடிக்கும்? எனக்கு பாக்யராஜ் படம்னா ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு மார்னிங் ஷோ போலாம். அப்ப நீங்க எங்க தான் போலாம்? வீட்டுக்கு போலாம். வடப்பள்ளாண்டவர் கோயிலுக்கு அது போலாமா? இன்னைக்கு வீட்லயே சாமி கும்பிடலாம். ஏன் வண்டி எங்கேயே நிறுத்திட்டீங்க? இங்க என் ஃப்ரெண்ட் கடை வச்சிருக்கான், அங்க சில கேசட்ஸ் இருக்கு, அது பெட் டைம்க்கு நல்லா இருக்கும்.
கமான். ஐயோ மாமாட்டே, மாமா. உலகம் புரியாத அப்பனுக்கு உலகத்தை புரிய வச்ச மகன் சண்முக சுந்தரம் எழுதி கொண்டது. இப்பவும் நான் மெட்ராஸில் சுகமாக இருக்கிறேன். இனிமேல் நான் நாதசுரத்தை கையால் தொடமாட்டேன். அதற்கு பதிலாக நான் இப்போ ட்ரம் பட்டு கத்து வருகிறேன். ட்ரம் பட்டா கூடிய சீக்கிரம் ட்ரம்பட்டில் நான் யார் என்பதை காட்டுகிறேன். நம்ம பிளட் இல்ல, ஏதோ ஒரு வாத்தியத்தை வாய்ச்சார்னா சரிதான். இப்படிக்கு பி சண்முக சுந்தரம், கேரா மொட்டை டேவிட், நம்பர் 8 மரியா மேரி தெரு, ராயபுரம், சென்னை. குறிப்பு, ஐயா தேடி வராதே, வந்தால் உதவிடுங்க. புலிக்கு பிறந்தது கொக்காகுமா? சாயந்திரம் பீச்சுக்கு போவோம். சாயந்திரம் வரும்போது நிறைய மல்லிப்பூ வாங்கிட்டு வாங்க. ஒரு கூட வாங்கிட்டு வரேன். இதான் பீச், இது மணல், அது கடல். நீ பாக்குறிய போட்டு, அங்க ஜோடி ஜோடி உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஏன் அவங்களுக்கு இடைஞ்சலா இருப்போம்? இறங்கியா போமா? இதுதான் ஹைகோர்ட். செகண்ட் வேர்ல்ட் வார்ல ஜப்பான்காரன் இங்கதான் குண்டு போட்டான். ஆமாமா, நான் 9th கிளாஸ் படிக்கும் போது சொல்லி கொடுத்துருக்காங்க. 40 வருஷம் ஆகி இன்னும் புகஞ்சிட்டு இருக்கு பாத்தியா? இதுக்கு பேரு கேண்டில் லைட் டின்னர். இங்கெல்லாம் விளக்கணைச்சிட்டு தான் சாப்பிடுவாங்க. ஐயோ, எங்க ஊர்ல எல்லாம் விளக்கணைஞ்சு சாப்பிட மாட்டாங்களே. இங்க சாப்பிடுவாங்க. என்னது பொது இடத்துல இப்படி? இதெல்லாம் பார்த்து சளிச்சுதான். என்னங்க இது? என்ன நீங்களோ? அதாவது கிடை இல்ல. வெயிட்டர், சூடா என்ன இருக்கு? எல்லாமே சூடா தாங்க இருக்கு. அதாவதுக்கு வீடு இருக்குல்ல, இது நம்ம வீடு. எப்படி நடந்து யார் என்ன கேட்க போறாங்க? அன்னைக்கு கூட இதெல்லாம் போட்டு என்ன ஆட சொன்னீங்களே, நான் இல்ல. இனிமே தயவு செஞ்சு அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போவீங்க. இன்னைக்கு என் சாய்ஸ்?
கீதா, துணி கருகிற வாசனை வருது, என்னன்னு பாரு. காலையில நான் வரத்துக்குள்ள சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்களே. தா உன் ரசனைய நிறுத்திட்டு ரசத்தை ஊத்துறியா? ரொம்ப ஜாஸ்தி. சரியா தானே இருக்கு? எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தெரியுது. உப்பும் உரப்பும் எப்பவும் அளவோட இருக்கட்டும் என்ன? நமக்கு இதாமா சாஸ்வதம்? இந்த பரவாயில்ல உட்காருங்க. சரி, நீ சொல்ற இன்னும் உட்காரு. என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? இந்த ஊர்ல ஒரு கோயில் கும்பாபிஷேகம்மா, அதுக்கு புது பெரிய வாழ் வந்து நடத்தி வைக்கிறதாக கேள்விப்பட்டேன். அவங்க மாதிரி பெரியவங்களை எங்க மாதிரி உள்ளவங்க பாக்குறது அவ்வளவு சாதாரணமாம்மா, அதனாலதான் புறப்பட்டு வந்தேன். இந்தாமா. ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம். ஏமா, நீ எப்படி இருக்க? சௌக்கியமா இருக்கியா? எனக்கு ஒரு குறை இல்ல, சௌக்கியமா தான் இருக்கேன். அப்பா எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. எப்படி இருக்கு? சேது விஷயத்துல எனக்கு உண்மையில கொஞ்சம் வருத்தம்மா. அவன் மனசுல நிறைய ஆசைகளை வச்சிருந்தான். தகுதிக்கு மீறினதுன்னு சொல்லி நான் தான் அவனை அடக்கி வச்சேன். அதனாலதான்
உன் கல்யாணத்துக்கு வாசிக்க சொல்லி உங்க அப்பா கூப்பிட்டதுக்கு கூட அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அவன் உன்னை பத்தின ஆசைகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கோயிலே கதினு கிடந்தான். நீ வழிய போய் கூப்பிட்டு வாசிக்க சொல்லி சபையில பைத்தியக்காரனாட்டவா கத்த வச்சுட்ட. அன்னையில இருந்து பார்த்தா பார்த்த இடம் உட்காந்தா உட்காந்து இடம். ஆனது ஆகி போச்சு. அழாதம்மா. அப்போ நான் வரட்டுமாமா? இருந்து சாப்பிட்டு போங்க. ஐயோ, உங்க அப்பா என்னைய கொன்னே விட்டுடுவாரு. இத பாத்தியா, வர்றப்பவே கையில ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கி கொடுத்து வச்சிருக்காரு. அதோட இன்னைக்கு நான் விரதம். அப்ப காப்பியா சாப்பிட்டு இருக்கட்டுமா? இன்னைக்கு தானே உன் கையால சாப்பிட போறேன். இது நம்ம வீடுமா? எப்ப வேணாலும் வருவேன், போவேன், சாப்பிடுவேன். இதெல்லாம் ஒரு கணக்கா? வரட்டுமா? மாப்பிள்ள வர இன்னும் நேரம் ஆகுமாமா? இல்ல, வர நேரம் தான். எனக்கு ரயிலுக்கு நேரமாச்சு. அப்ப நான் வரட்டுமா? வாங்க. உடம்ப பாத்துக்கமா, கண்டதெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்காத. மாப்பிள்ள வந்தா நான் கேட்டதாக சொல்லு. வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அவரு நல்லா வாசிக்கிறார்ல? வாசிப்பு ரொம்ப நல்லா இருக்குல்ல? நம்ம கல்யாணத்துக்கு வாசிச்ச வாட்ச்னே சேது. சேது வாசிப்பு மாதிரி இருக்குல்ல? அன்னைக்கு சேது வாசிச்சது கூட இதே டியூன் தான் இல்ல? டியூன் மட்டும்தான் பிடிக்குமா, இல்ல அது வாசிச்ச சேதுவே பிடிக்குமா? உனக்கும் அவனுக்கும் ஒரு அந்யூன்யமான உறவுன்னு கேள்விப்பட்டேன். அதனாலதான் நீயே வீடு தேடி போய் சேது கச்சேரிக்கு அரேஞ்ச் பண்ணல. ஐ ஹர்ட் அபவுட் இட். இட்ஸ் ஆல் ரைட். வாசிப்பு நல்லா இருந்து வாசிக்கிறவங்களும் நமக்கு வேண்டியவங்களா இருந்தா நல்லாதான் இருக்கும் இல்ல? சாப்பிடுவாங்க. மத்தியானம் சாப்பிட்டது ஒரு மாதிரியா இருக்கு. சிலத அவ்வளவு சீக்கிரமா ஜீர்ணிக்க முடியறதில்ல. நீ சாப்பிட்டு படுத்துக்க. Thank you.
மட்டும்தான் பிடிக்குமா இல்ல அது வாஸ்ட சேதுவே பிடிக்குமா? உனக்கும் அவனுக்கும் ஒரு அந்யூன்யமான உறவுன்னு கேள்விப்பட்டேன். His master's voice. No, her master's voice. ஆடினா உயிரை ஏன் கொள்ள
எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு. கோயில வந்து வாசிக்கிறத விட்டுட்டு இப்படி மாந்தோப்பு மரப்பாலம் ஆத்துமணல்ல அலையிறியடா. டேய், கல்யாணமான பொண்ணை பத்தி அப்படி நினைக்கிறது கூட தப்புடா. வாடா அந்த கோயில வாசி, அந்த மகமாயி உன்னை காப்பாத்துவா. வாடா. சொன்னா கேட்க மாட்டானே. செத்து போய் போறவரு உங்களுக்கு ரொம்ப சொந்தமா? இல்ல, அதுல உயிரோட ஒத்தம் போறானே அவன் தான் எனக்கு சொந்தம். உயிரோட போறவங்களுக்கு யாரும் அடமாட்டாங்களே? எங்க குடும்பத்துல அழுவாங்கடா. ஏ, அவன் இன்னும் சாகலையே இல்லடா. சரி, டேய், தர்பார்ல வாய்ச்ச குடும்பம்டா. இப்படி சந்திதி அழைச்சிக்கிட்டு போறே. அப்பா மாதிரி இருக்க அப்பா, எப்ப வந்தீங்க? சௌக்கியமா இருக்கேனப்பா, மன்னிச்சுங்கப்பா. மன்னிக்கிறது இல்ல, என்ன முதல்ல உருவி விடு. உருவி விடவா? சிக்கிட்டியா? இத முதல்ல சொல்றதுக்கு என்ன என்ன பண்றது? குடிக்கிறதுக்கு புடிமானமா ஒண்ணுமே இல்லையே. ஒண்ணும் செய்யல, கட்டி இழுத்துக்கிட்டு போறேன். சண்முக சுந்தரம், உன் வாழ்க்கை இப்படியாடா போகணும்? நீ வாசிச்ச காட்சிய பார்த்துட்டு தாண்டா நான் வாறேன். இதத்தான் எழுதினியா பெரிய மியூசிக் பார்ட்டின்னு? அப்பா, பார்ட்டியை பத்தி தப்பா பேசாத. பெரிய பார்ட்டினா பெரிய பார்ட்டி தான். அவங்க ஒழுங்காதான் ட்ரம்பெட் கத்து கொடுத்தாங்க. நான் போய் எல்லா மியூசிக் டைரக்டரையும் பார்த்தேன். எல்லா பாட்டிலையும் ஒவ்வொரு ட்ரம்பெட் பயிருங்க இருக்காங்க. வேற கிடைக்கல, கையில உள்ள காசும் போச்சு, பட்னி, வேற வழியே இல்ல, என்ன பண்றது? அப்புறம் தான் எல்லாரும் ஐடியா சொன்னாங்க,
ரம்பட்ட வாசி வாசி நீ செத்துறாத, செத்தவங்களுக்கு இதை வாசி, நீ உயிரோடு இருப்பேன். நாங்க அப்பா அன்னைக்கு ஆரம்பிச்சப்பா அமோகம் நடக்குதுப்பா. அப்பா உனக்கு கூட என்னைக்காவது ஒரு நாளைக்கு தானே தொழில் நடக்குது. எனக்கு தினம் ரெண்டு வாட்டி நடக்குதுப்பா. சில சமயம் மூணு நாலு விழுந்துருது, போய் தொழில் செய்ய முடியலப்பா. அப்பா நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இவர் தான்ப்பா. ஆமாங்க, எங்கிட்ட வேலை கத்துக்கிட்டவங்க எல்லாம் இன்னைக்கு இதே தொழில ஓகன்னு இருக்காங்க. நல்ல ராசி, மூக்க பாட்டாலே தெரியுது. ஐயா இவன் எனக்கு ஒரே மகன், இந்த மாதிரி இருந்தாங்கன்னா எங்க ஆளுகள்ல பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இவனை நம்பி நான் வாக்கு கொடுத்து வந்துட்டேன். ஐயா தயவு செய்து இவனை என் கூட அனுப்பி வைங்க. அது எப்படி அவனை ஊருக்கு கூட்டு போக முடியும்? பையன் யூனியன்ல சேர்த்தாச்சா? ஆமாங்க, பார்ட்டில இருந்து டெம்பர்ட்ட மட்டும் தனியா உருவ முடியாதுங்க. அப்பா கவலைப்படாதீங்க, அப்படியே உங்களுக்கு பிள்ளை பாச அதிகம் இருந்துச்சுன்னா நீங்களே எங்க பார்ட்டிலயே வந்து சேர்ந்துருங்க. ஆமாப்பா, நீ சேர்ந்துட்டா பார்ட்டி பெருசாயிடும், அப்புறம் எல்லா சாவுமே நமக்கு தான் கிடைக்கும். ஆமா தெரியுது, தனியா பேச்சு கேளுங்க. ஹலோ, நான் மிஸ்ஸஸ் பிரபு பேசுறேன், மேனேஜரா. ஐயா பெங்களூர் போயிருக்காரு, ரெண்டு நாள்ல வந்துருவாரு சொன்னீங்களே. ஒரு வாரம் ஆச்சு, இன்னும் காணும. அவர் ஒரு கான்ஃபிடென்ஷியல் மேட்டரா போயிருக்காருமா, எப்படியும் வந்துருவாரு. பெங்களூர்ல எங்க தங்கிருக்காரு, போன் நம்பர் ஏதாவது தெரியுமா? தெரியாதுங்களே. ஆக பெங்களூர் போறதா உன் பொண்டாட்டிகிட்ட போய் சொல்லிட்டு மெட்ராஸ்லயே ஒரு வாரமா ஹோட்டல்ல தங்கி உன் மனசை குழப்பிக்கிட்டு இருக்க. இல்ல Would you like to have a drink? Thank you, Dad. Cheers. அந்த பொண்ணுமோ நல்ல பொண்ணுன்னா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்ப நீ வந்து அந்த சேதுங்கிற பையனையும் அவளையும் கனெக்ட் பண்ணி என்னமோ சொல்லி அவளை சந்தேகப்பட்டு அவகிட்ட சண்டை போட்டு வந்துட்ட. அதோட மேட்டர் முடிஞ்சு போச்சா? அப்படி உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா பொட்டி அவள் கையில கொடுத்து அவளை ஊருக்கு அனுப்ப வேண்டியதுதானே. சாரி டாட், அந்த முடிவுக்கு என்னால வர முடியல. Say that. Till you love her, isn't it? அப்போ forget everything. அவ கூட குடும்பம் நடத்து. பிரபு, don't get confused. இப்போ கீதாவை உனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பொண்ணா தேர்ட் பர்சனா நினைச்சுக்க. அவ எப்படி வாழ்ந்தா நல்லது, இல்ல அவளை எப்படி வாழ வச்சா நல்லது, இந்த மாதிரி பல ஆங்கிள் அந்த மேட்டரை பத்தி திங்க் பண்ணி பாரு. ஏதோ கான்பிடென்சியலா பேசணும்னு லைட்னிங் கால் போட்டு டெல்லியில இருந்து என்னை இங்க அறக்க பறக்க ஒடியார வச்ச. As a learned man and as a cultured father, I tell you, I don't want to interfere in your personal matters. Okay? பிரபு, வீடு பெருக்கிறதுக்கு விளக்கு மாத்த வாங்கணும். நாம வீணையை வாங்கிட்டு வந்துட்டோம். அதை வச்சுக்கிட்டு வீடு பெருக்கிறதா இல்ல வாசிக்கிறதாங்கிறத நீ தான் முடிவு பண்ணிக்கணும். Good night, my son. Time to my flight. See you. Oh, thank you. All the best. Thank you. ரெண்டு நாள் பொறுத்து நான் கல்கத்தா ஆபீஸ்ல இருப்பேன், அங்க எனக்கு போன் பண்ணு. ஓகே.
கான்ஃபிடென்ஷியல் மேட்டர். அத்தா உங்ககிட்ட கூட சொல்லிக்காம பெங்களூர் போயிட்டேன். ஐ அம் வெரி சாரி. கீதா, ரிலாக்ஸ், ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். தம்பி சண்முகசுந்தரம், சண்முகசுந்தரம், எனக்கு ஒரு உதவி பண்ணுப்பா. ஒரு 60 கல்யாணத்துக்கு ப்ரோக்ராம் பண்றதா ஒத்துக்கிட்டேன். என்கிட்ட ட்ரம்பெட் வாசிக்கிறவன் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொன்னான். போனவன் போனவன் தான், வரவே இல்லை. தயவு செஞ்சு ட்ரம்பெட் மட்டும் நாளைக்கு நீ வாசிச்சிருப்பா. தப்புங்க, வேற ஆள் வச்சுங்க. இந்த ஊர்ல ட்ரம்பெட் வித்துவான் உன்ன விட வேற யார் இருக்கா? அதெல்லாம் சரிதாங்க. என்ன இந்த ஊர்வலத்தை பார்த்துட்டு நாளைக்கு அதுல பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்களா? அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க, கூட்டத்துல தெரியாது. வேண்டாங்க, தப்பு. அவருக்கு நான் நாளைக்கு வாசிக்காட்டி இன்னொரு நாளைக்கு வாசிக்காமலா போயிட போறேன்? நம்புங்க. நீங்க நினைக்கிறது மாதிரி இல்ல. அவருக்கு ஆயுசு ரொம்ப கெட்டி, 82 வரைக்கும் கவலைப்படவானான்னு ஜோசியர் சொல்லிவிட்டாராம். டேய், நான் வந்த மூர்த்தம் உனக்கு மூர்த்த கச்சேரியா வருது, ஒட்டுக்கடா. தெய்வம், தெய்வம். அப்புறம் என்ன? அது சரி, நாளைக்கு எங்களுக்கு ட்ரம்பெட் தேவைப்படுச்சுன்னா என்ன செய்யறது? நாளைக்கு தான் உங்களுக்கு ப்ரோக்ராம் இல்லையே. இவ்வளவு பெரிய ஊர்ல ப்ரோக்ராம் இல்லைன்னு எப்படி நிச்சயமா சொல்ல முடியும்? ஒரு நம்பிக்கையில தான் சொல்றேன். தெய்வம் எங்களை எல்லாம் அப்படி கைவிட்டுறாது. சரி, நம்புறேன். என்னப்பா, ஒத்துக்கலாமா? வேஷா, வேஷா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப ஆனந்தமா இருக்கேன். என் பேரன் பேத்திகள் எல்லாம் கண் குளிர பாப்பேன். அவங்க குழந்தைகளையும் கண் குளிர பாப்பேன். ரெண்டு வாட்டி எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. அதுல எல்லாம் தப்பிச்சுட்டேன். ஏன், நீங்க வாழ்த்துறத நான் காது குளிர கேட்கணும்னு தான். எனக்கு இப்ப சாவே கிடையாது. 82 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா இருப்பேன். அடாடா, இப்ப எனக்கு சாவு கிடையாது, ஆரோக்கியமா இருப்பேன். நான் அப்பவே சொன்னல்ல, என்ன கூப்பிடாதேன்னு. கேட்டியா? ஜோசியர் சொன்னாரே 82 வரைக்கும் கவலை இல்லைன்னு. அது ஜோசியர் 82 வரைக்கும் இருப்பாரு, இவர் இல்ல. நீ எதையுமே சரியா புரிஞ்சுக்க மாட்டியே. இந்த பாரு, நான் வந்த முகூர்த்தம் எனக்கு முகூர்த்த கட்சியே கிடைச்சிருக்க. நீ முகூர்த்தம் அது நின்னு போச்ச. இப்ப என்ன, இந்த டைப்ப நிப்பாட்டி விட்டு நம்ம டைப்ப ஆரம்பிக்க வேண்டியதான். இது உங்களுக்கு தல தீபாவளி. தீபாவளியும் நெருங்கிடுச்சு. நீங்க ரெண்டு பேரும் ஒரு வாரம் முன்னாடியே வந்துட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமையாவும் மகிழ்ச்சியாவும் இருக்கும். உங்க சௌகரியம் எப்படி? சௌகரியத்துக்கு ஒரு குறைச்சனை இல்ல. அப்ப ஊர்ல இல்ல, அவர் வந்ததுமே சார்ஜ் எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தீபாவளிக்கு 2 முன்னாடியே வந்துடுறேன். இப்போதைக்கு என்னால வர முடியாது. வேணா கீதாவை கூட்டு போங்க. ஐ ஹவ் நோ அப்ஜெக்ஷன். பண்ணையாரு, தல தீபாவளிக்கு மாப்பிள்ளைய போய் கூப்பிட்டதுக்கு ஏதோ சாக்கு போக்கு சொல்லி கீதாவை மட்டும் அனுப்பிச்சிட்டு அவர் வரலையா? கீதா இங்க வந்ததுல இருந்து யாருகிட்டையும் பேசுறதில்லையாம், கொள்றதில்லையா. பண்டையாறு கோயிலுக்கு வந்து என்கிட்ட ஒரு குறை சொல்லி அழுதுட்டு போனாரு.
நீ ஏதாவது சாப்பிட்டையாடா? பாவி, எப்படி ஆயிட்டேடா? உன்னை பார்த்தா உனக்கு என்னமாச்சு? நீ வந்ததுல இருந்து கலகலப்பாவே இல்லையே. மாப்பிள்ளைக்கு உனக்கு மனசாகுமா? பிரபு ரொம்ப நல்ல பிள்ளையாச்சு, வாயை திறந்து சொன்னாதானமா தெரியும். எதையாவது உன் மனசுல போட்டு நீயே குழப்பிக்கிட்டு இருந்தா வேணா. நம்ம பக்கத்து விட்டு அக்கா அம்மாவை அழைச்சிக்கிட்டு கோயில் நெருப்பட்டி இருக்கா? சேதே, உன்னால மனச புக போட்டு ஆத்து இல்ல இத கொஞ்சம் ஊத்து. தேவராசன்ல இருந்து எல்லா தாசருக்கும் இதுதான்டா மருந்து. நீயும் கொஞ்சம் அறிந்து தண்ணி போட்டாலே தமிழ் எவ்வளவு சுத்தம் வருது பாத்தியா? உடம்பு சரியா இல்லையா? என்னாச்சு உனக்கு? கல்யாண தண்ணிக்கு பார்த்த சேது மாதிரியே இல்லையே. சேது, உன் கவலை என்ன, உன் மனசு எதுக்காக எங்குதுன்னு நல்லா தெரியும். கவலைப்படாத, வீட்டுக்கு போ. நானே உன்னை ஒரு நாளைக்கு கூப்பிட்டு அனுப்புவேன். அன்னைக்கு மட்டும் தயவு செஞ்சு வா. எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாப்பிள, நீங்க சொன்னபடியே வந்துட்டீங்களே. என்னன்னே தெரியல. கீதா வந்த நாள்ல இருந்து யாரோடவும் பேசுறதும் இல்ல, குள்றதும் இல்ல. அது வந்து டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். கீதா, கீதா,
கீதா உடம்பு சரியில்லை, ஏதோ என்னால முடிஞ்சத செஞ்சிருக்கிறேன். நல்லா இல்லைன்னா தனியா போய் திட்டாதீங்க பாப்புல. கொஞ்சம் இருங்க, மாயாச மாதிரி ஒண்ணு வச்சிருக்கேன், அதையும் எடுத்தாரு. அங்கிள், பருப்பு சாத்துக்கு நெய்யும் தயிர் சாத்துக்கு ஊறுக்கும் நல்ல மேட்ச் இல்ல? பிரமாதம் பொருத்தமாச்சு மாப்பிள. தேங்காய் சாத்துக்கு ரசம் ஊத்திக்கிட்டா? அது எப்படி மாப்பிள, சாதத்தோட ரசம் ஒட்டாம இலையில தனியா ஓடும். வெல் சட் அங்கிள். குலப்பெருமை கௌரவம் என்ற பெயர்ல சில பேரோட வாழ்க்கையும் இப்படிதான் ஒட்டாமே போயிடுது. புரிஞ்சுக்காம உன் டேஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்காம ஏதோ சொல்லி உன் மனச நான் புண்படுத்திட்டேன். நான் உங்ககிட்ட சில விஷயங்களை மனம் திறந்து பேசாம மௌனம் சாதிச்சு சாதிச்சு உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டேன். ஐ எம் சாரி. இனிமே அப்படி எதுவும் நடக்காது. உன் இஷ்டத்துக்கும் ரசனைக்கும் ஏத்த வாழ்க்கை உனக்கு அமைய போகுது. டோல் பாரு. வா கீதா. வாங்க மாப்பிள, வாங்க. இதா வாமா. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். சொல்லுங்க தம்பி. சேது கூட்டு வந்து இங்க நாயனை வாசிக்க வைக்கணும். தம்பி தப்பா நினைக்க கூடாது, அவன் கோயில்ல மட்டும் இல்ல வீட்டுல கூட வாசிக்கிறது இல்ல தம்பி. அவனை இந்த கோயில் பக்கம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு தம்பி. நீங்க சேது கிட்ட போய் கீதா கோயிலுக்கு வந்திருக்கான், மாப்பிள்ள உங்களை கையோட கூட்டு வர சொன்னார் சொல்லுங்க. அப்படி இல்ல அவரே நேர்ல வருவாருன்னு சொல்லுங்க. யார் கூப்பிட்டாலும் சரி, நான் யார் வீட்டுக்கு வந்து வாசிக்க மாட்டேன். ஏய், அவங்க வந்திருக்கிறது கோயிலுக்கு, வந்து வாசிடா. இன்னையில இருந்தாவது இந்த கோயில்ல நாயன சத்தம் கேட்கட்டும். வாடா. கீதா கூட்டு போய் பூஜை ஆரம்பிங்க. ஆமா. சேது, கீதா கொஞ்ச நாள் ஒரு மாதிரியா இருக்கா. நீ நாயனம் வாசிச்சு அவ மனசுக்கு நிம்மதியா இருக்குன்னு தான் உன்னை கூப்பிட்டேன். வாசி சேது பிளீஸ். எடுத்துக்கம்மா.
கீதா. நீங்கதான் தெய்வம், நீங்கதான் எனக்கு எல்லாமே. என்ன காலில் விழுந்தப்போ கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துவேன்னு மனசார நினைச்சதான் அன்னைக்கு என்ன தொட்டு தூக்குறீங்க. இன்னைக்கு என்ன இப்படி கோயிலே விட்டுட்டு போயிடுதா முடிவு பண்ணிட்டீங்களா? அப்போ எனக்கும் சேதுக்கும் இருந்த பழக்கத்தை நீங்க இன்னும் சந்தேகப்படுறதான அர்த்தம்? பாட்டு வாசிப்போம், மறந்த வேண்டாம் இருக்கலாம், ஆனா எனக்கு எல்லாமே நீங்க தாங்க. உங்க சந்தேகத்தை சுமந்துக்கிட்டு நான் உயிர் வாடுறதை விட உங்க காலடியிலேயே விழுந்து செத்து போயிடுறேங்க. உனக்கும் சேதுக்கும் உள்ள உறவை ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டவன் நான் தான். அதனாலதான் உங்க குறுக்க நிக்க வேண்டாம்னு நினைச்சேன். இப்ப நீ இருக்கிற மனநிலைமைக்கு இங்க கொஞ்ச நாள் இருந்தா நல்லா இருக்குமேன்னு தான் பொறுப்பேன். நீ போய் கண்டதெல்லாம் கழுப்பிட்டு தோண்டி சொல்லி கிட்ட you